இதுக்கு போற ஆண்டு சென்ற ஆண்டு வந்து நமக்கு வந்து விற்பனையாளர் என்றார். இந்த ஆண்டு நமக்கு இதுவரையில வந்திருக்க முடியாது. இந்த போது பார்த்தீங்கன்னா 20% அதிகமாக வந்திருக்கிறது. இன்னும் வந்து அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உதாரணமாக சென்ற ஆண்டு வந்து சேல்ஸ் வந்து 115 கோடி, மறக்க இந்த ஆண்டு 149 கோடிக்கு எங்களுக்கு அதற்கான ஆர்டர் வந்துருக்கிறது. இதில் மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்த்துக்கிறது. இன்னும் அது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்றால் இப்போ வந்து 3 இந்த கோம்போ பாக்கெட் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். ஒன்று 300 ரூபாய், இன்னொன்று 500 ரூபாய், இன்னொன்று 900 ரூபாய். அதற்கு அதிகமான வருகை வந்திருக்கிறது. எனவே இன்னும் வருகை நாட்டில் அது தீபாவளி இது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தரமான ஸ்ட்ரீம்ஸ் வந்து இந்த நாட்டு நாம் மிக மிக கவனமாக ஹைஜீனிக்காக நல்ல தரமான உற்பத்தி செய்கிற பணி நடக்கிறது. இப்போதை வந்து சுமார் 46 கோடி இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து சேல்ஸ் விளையாட்டு முடிச்சிடணும். இப்போ கச்சபடி மிகப்பெரிய முன்னேற்றம். ரெண்டா பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் குடி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை கொண்டாட முடிஞ்சாங்க. அவர்களுக்கு பால் நாங்கள் கொள்முதல் செய்வது அந்த மாடிஃபைடு ரிச்மன் ஃபார்முலா எம்ஆர்எஃப் ஒரு ஃபார்முலா பயன்படுத்தி வாங்கி கொண்டிருக்கோம். அதில் அவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கிறது அதை வந்து பிஐஎஸ் ஃபார்முலா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவதன் மூலமாக ஒரு 75 முதல் 80 காசு வந்து ஒரு பாதிக்கு அதிகமாக விவசாயிகள் கிடைக்கும். எனவே ஆவின் வந்து அந்த மாடிஃபைடு ரிச்மன் ஃபார்முலா என்கிற ஃபார்முலாவிலிருந்து நாங்கள் வந்து பிஏஎஸ் ஃபார்முலாவுக்கு பால் கொடுப்பதை மாற்றுவதற்கான தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு அது ரெண்டா பார்த்தீங்கன்னா இந்த ஆவின் பேசப்படுகின்ற ஒரு கருத்து, அதாவது கொள்முதல் குறைந்து உற்பத்தி குறைந்துவிட்டது. கடந்த காலத்தில் குறைஞ்சது உண்மை தான், ஓகே. ஆனால் அது வந்து சரி செய்யப்பட்ட ஒரு உதாரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைய சராசரி கொள்முதல் இந்த ஆண்டு 22-23-24 பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 29,50,000 மிச்சம் வந்து சராசரி கொள்முதலாக இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து எப்போதும் இதை விட அதிகமாக பெரிய அளவில் போகிறது. நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் வந்து வேறு எந்த நிறுவனங்களும் பால் கொள்முதல் விநியோகம் இல்லாத காரணம்தான் அப்போது மட்டும் ஒரு முறை 35 லட்சம் லிட்டர் கொள்முதல் உயர்ந்திருக்கு. காரணம் கொரோனாவில் மற்ற எந்த ப்ரொக்யூர்மெண்ட் கம்பெனிஸும் அது இல்லாத அந்த ஆவின் பணியாளர்கள் தான் துணிச்சலாக கொள்முதலும் விற்பனையும் செய்த காரணத்தினால் அன்றைக்கு 35 லட்சம் உயர்ந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சராசரி என்று பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ பழைய 2013-14 அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அன்னைக்கு கொள்முதல் வந்து அந்த அளவு தான் இருந்தது. இந்த அளவு இன்றைக்கு அளவு தாண்டி பெருசாக ஆனால் இப்போது நம்ம எடுக்கக்கூடிய சில கன்ஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தீபங்களாக இருக்க நிறைய சொசைட்டி சமாளித்தல் இப்போது நம்ம புதிய சொசைட்டிகள் ஆரம்பித்து கொண்ட பணிகளுக்காக ஒரு ஸ்டெடியாக பால் வரத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து எனவே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சராசரியான சுமார் 30 லட்சம் என்பது ஒரு நியாயமான குறைவதன் அளவு தான். அது வந்து தவறான பிரச்சாரங்கள் தான் ஒரு சிலர் வந்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தில் செய்வதாக குறைவதில் இந்த பாதிப்புகளை குறைவதில் வருகின்ற காலகட்டத்தில் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஒரு உதாரணமாக செய்து பார்த்தோம்னா 2011-14 வந்து இருந்த குறைவதில் வந்து 24 லட்சத்துக்கும் பக்கத்தில் தான் இருந்தது. அதுக்கு பிறகு அப்போது இருந்த அரசு வந்து ஒரு மிக தீவிரமான கடன் வழங்குகிற திட்டம் நடக்கிறது விளைவாக கொஞ்சம் பால் உற்பத்தி. அதே போது இப்போது நம்ம வந்து 2 லட்சம் கறவை மாடுகள் வாங்கிக்கிற திட்டத்தை மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறோம். அதில் வந்து நிறைய கடன் வசதியை வாங்கிக் கொண்டிருக்கலாம். எனவே அதே போன்ற ஒரு திட்டமிட்ட பணி நடைபெற்று கொண்டிருக்கிற காரணம்
அவர்களுக்கு கரத்துக்கேற்ற விலை வழங்குவதை நிச்சயமாக வருகின்ற நாடுகளில் பால் உடையாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கடந்த சில நாட்களாகவே ஆவின் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா ஆவின் பால் பாக்கெட்டுடைய எடை வந்து குறைவா இருக்கு, கொழுப்பு சத்து குறைவா இருக்கு, விலை வந்து அதிகமா இருக்கு போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடந்த சில நாட்களா அதிகமாக இருக்கு. இது ஏற்கனவே முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான், அதை கூறி ஆவின் நிர்வாகம் சரி செய்யாமலே இருக்கிறது. ஏற்கனவே அதாவது இது 100% தவறான ஆவில் இருந்து ஒரு நாள் 100,000 பாக்கெட்டுகள் பால் உற்பத்தி செய்யப்படுது. அந்த பால் வந்து சில எஃப்ஆர்ஓஸ் அந்த பாலை விற்பனை முகவர்கள் இருக்கிறார். இந்த முகவர்கள்ட்ட போய் சராசரி வந்து சின்ன சின்ன டேமேஜ் பாக்கெட்ஸ் இருக்கிறத சிலர் வேண்டுமென்றே எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி வந்து பால் அளவு கம்மி எடுத்து எந்த இடத்துலையும் இந்த ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் பால் வந்து பேக்கிங் வந்து யாரும் மேனுவலாக பண்ணதில்லை. அந்த மிஷின்ஸில் கரெக்டாக பேக் பண்ணால் எந்த தவறுகளும் நாங்கள் திருப்பி பண்ணிகிட்டே இருந்தோம். இது வந்து சில்லறை விற்பனையாளர்கள் எடுத்து செல்லும் நேரத்தில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கக்கூடிய பாக்கெட்ஸ்லாம் அவங்க செல் பண்ணுறாங்க, எடுத்து வைத்துக் கொண்டு வேண்டும் என்று சொல்லுவாங்க. அது பிரபலம் விற்பனையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 14,86,000 லிட்டர் பால் வந்து சென்னையில் விற்பனை செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து கடந்த காலங்களில் இருந்தது வந்து 14,52,000 தான் வந்து மேக்ஸிமம். இப்போ இந்த 2-3 மாதங்களில் அது வந்து 14,86,000 ஆக உயர்ந்து தான் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிலர் வந்து கொழுப்பு சத்து குறைந்திருக்கின்றது தவறான கருத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 பால் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணாங்க, ப்ரமோட் பண்ணிட்டு 3 பால். ஒன்று பார்த்தீங்கன்னா பால் ஆல் ஸ்டாப் பண்ணுங்க. இது ரெகுலர் டைஸ் ஆயிடுச்சு.